நம்ம கோலிவுட் வட்டாரத்தினுடைய சிறந்த நடிகராக மட்டும் இல்லாம பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர்னு பல முகங்களை கொண்டவர் தான் தனுஷ். இப்ப இவர் பவர் பாண்டி அப்படின்ற படம் மூலமா இயக்குனர் அவதாரத்தை எடுக்கிறாரு. எஸ், இவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா தன்னுடைய முதல் திரைப்படத்தை நடிகர் ராஜ்கிரண வச்சுதான் துவங்கினாரு. அதே போலதான் தனுஷும் தான் இயக்கிற முதல் திரைப்படத்தை நடிகர் ராஜ்கிரண வச்சே டைரக்ட் பண்றாரு. தனுஷ் இயக்கிற பவர் பாண்டி திரைப்படத்துல நடிகர் ராஜ்கிரண் கூட இணைந்து நடிகர்கள் பிரசன்னா, நதியா, சாயா சிங், ரோபோ சங்கர்னு பல பிரபலங்கள் இணைந்து நடிக்கிறாங்க. இப்போ வாட்ஸ் தி ஹாட் மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலையில இந்த பிரபலங்கள் கூட இணைய ஒரு மிகச்சிறந்த தொகுப்பாளரும் தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாளமே வச்சிருக்க ஒருத்தங்க இணைய போறாங்க. அது வேற யாரும் இல்ல, டிடினு அழைக்கப்படுற திவ்ய தர்ஷினி. இவங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு சில திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள் பண்ணியிருந்தாலும் அப்புறம் தொகுப்பாளரா பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில இவங்க தனுஷ் இயக்கிற பவர் பாண்டி திரைப்படம் மூலமா மறுபடியும் சினிமாவில் நுழைந்து தன்னுடைய நடிப்புக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க. இனி வேற எந்தெந்த பிரபலங்கள்லாம் இந்த பவர் பாண்டி திரைப்படத்துல இணைய போறாங்கன்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி இது போல தனுஷ் இயக்கத்துல உருவாகிட்டு வர பவர் பாண்டி திரைப்படத்தினுடைய அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் அப்டேட்ஸ்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.